ஹலோ, வெல்கம் பேக் டு எஃப்எஃப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வந்து ரெடீம் கோடை பற்றி பார்ப்போம், சரிங்களா? என்ன ரெடீம் கோடு வந்து என்ன ரெடீம் கோடு புதுசாக சொல்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, FFWS இருக்குது பார்த்தீங்களா, பாகிஸ்தான் சர்வரில் நம்மளுக்கு வந்து ரெடீம் கோடு ஃப்ரீயாக தராங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20,000 மெம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுக்க முடியாது, சரிங்களா? அது வந்து இன்னும் முடியல. அதனால் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கோடு கொடுத்துருவேன், சரிங்களா? எப்போது அவங்க கோடு கொடுத்த உடனே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலில், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ரெடீம் கோடு வந்த உடனே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துட்டு எஃப்எஃப் ரிவார்ட்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீ ஃபயர் ரிவார்ட்ஸ்னு அந்த வெப்சைட்டுக்கு போவோம். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணி ரெடீம் பண்ணிக்கலாம். வித்தின் 24 hours உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் வேலெட்டில், எப்படின்னா இமெயில் மூலியமாக, சரிங்களா? மறந்துடாதீங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடும். நம்ம இந்தியன் சர்வருக்கு இன்றைக்கி நைட் என்ன ஈவெண்ட் வரப்போகுது, ஓகேங்களா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, டைரெக்டாக நம்ம போயிடலாம் ஈவெண்ட்டில். இதெல்லாம் ஆல்ரெடி வந்தது. ஆண்ட்ரூ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு முடிஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக 95 வந்தாச்சு, நாளைக்கு ஆண்ட்ரூ மிஷின் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ரெடீமில். இதோ இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். சரி, ரைட்டு. நம்ம என்ன ஸ்டோர் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா என்ன, இது என்ன பண்டில் 29th to 4th. அடா பாவீங்களா, ஒரு மிஷன் விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பே ஃபோன் ரேஞ்சர். அப்பா, இந்த ஈவெண்ட்டு தான் நம்மளுக்கு வரப்போகுது, சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஸ்பின் வந்து ஃப்ரீயாக தரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு, சரிங்களா? சரி, இதில் தேவையில்லாதது இவனுங்களுக்கு வந்து எடுத்தோடனே ஸ்டார்டிங் 9 தான் கொடுப்பானுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையில்லாதது பார்த்திங்கன்னா இதுவும் இந்த பெட்டும் தான் தேவையில்லாதது, அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஃப்ரீ ஸ்பின் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அடேங்க அப்பா, போடு போடு போடு. இதெல்லாம் நமக்குலாம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, பெரிய விஷயம். டக் 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 என்னடா இது பாருங்கள், இந்த சர்வருக்கே ஃபஸ்ட்டு ஸ்பின் ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னா நம்ம சர்வருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து ஃப்ரீ இருக்கும், கம்பல்சரி, ஓகேங்களா? இந்த ஈவெண்ட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வேறு என்ன ஈவெண்ட் வந்திருக்குன்னு அடுத்தது போய் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எலைட் பாஸ் நெக்ஸ்ட்டு 37 எலைட் பாஸ் பற்றி தான். ஓகே, அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. மாசாக கொடுத்துருக்காங்க. காட் ஆஃப் வார் மாதிரி இருக்கு. இருக்கே விட்டானுங்கப்பா, செம்மையாக இருக்குது இந்த அனிமேஷன், இந்த வீடியோவே பக்காவாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென் மண்டல் வேறு லெவலில் இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, அங்கே பாருங்கள், ஃபேஸில் ஒரு மாஸ்க்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்கள், கண்ணில் ஒரு சைடு, ரைட் சைடு நம்மளோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஐயின்றது ரெட் கலரில் பிளிங்க் ஆகுது, இந்த சைடு நார்மல் ஐயாக பிளிங்க் ஆகுது ப்ளூ கலரில். ஹேர் ஸ்டைலும் பக்காவாக இருக்குது, காஸ்ட்யூம் ஓகே, ஆனால் பக்காவாக இருக்குது ஹேர் ஸ்டைல், ஜென்னுது செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வர்த்து தான் இந்த எலைட் பாஸு. யாருக்கெல்லாம் இந்த எலைட் பாஸ் பிடிக்கும், யாரெல்லாம் ஸ்டார்டிங்கே போட்டுருவீங்க, ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்லாம் நம்மளுக்கு எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? சொல்லிடுறேன். ஓகே, தேர்ட்டி 9% டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். சரி, ஓகே ஓகே, இது ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்தியன் சர்வருக்கு வரப்போகிற ரெண்டு ஈவெண்ட் இது தான். இந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன், சரிங்களா? இந்த ஈவெண்ட்டில் எதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எலைட் பாஸ் வந்து போடுறது வர்த்து தான், என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்யூம் பக்காவாக இருக்குது. ஆனால் இப்போ போடாதீங்க, 23rd நெக்ஸ்ட் மந்த் ஜூன் 23rd போடலாம், ஓகேங்களா? மறந்துடாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கோடு கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? FFWS பாகிஸ்தான் சர்வரில் இவ்வளோ 12,000 வியூஸ் ரீச் ஆயிருந்ததுன்னா ஒரு கோடு தருவாங்க, அதுவும் 20,000 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அது அலவுடு வேர்ல்டு வைடில், நாட் ஒன்லி ஃபார் பாகிஸ்தான் சர்வர், வேர்ல்டு வைடு எல்லா சர்வருக்கும் தான் அந்த கோடு, சரிங்களா? அதனால் மறந்துடாமல் நம்மளோட சேனலில்
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட் எப்பயும் போல் கொடுத்துக்கிட்டே இருங்க, சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட லாக்டவுன் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டில் 7th வரைக்கும், ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் சேஃபராகவே இருங்க, வெளில தேவையில்லாமல் போக தேவையில்லை. எல்லாரோட சேஃப்டியும் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட், நம்மளோட ஃபேமிலிக்கு எல்லாரோட சேஃப்டியும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், சரிங்களா? சேஃபாக இருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், சி யூ, குட் நைட், டேக் கேர். ரெடீம் கூட மறந்துடாதீங்க.